ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நினைப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேசரி, எல்லாருக்கும் ஃபேவரட்டான கேசரி வந்து செய்ய போகிறேன். ஸோ இதை எப்படி செய்யணும், எந்த மாதிரி மாடலில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான பொருள் மேலே பார்த்தோன்னா, நான் சீனி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவை வர மூணு பேத்துக்குங்கனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டி ரவை எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியை ஒரு ஆறு பீஸு, ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒயிட்டாக தான் பண்ண போகிறேன், எந்த ஒரு கலரும் நான் மிக்ஸ் பண்ண போகிறதில்லை. அதனால் நான் வந்து பியூராகவே இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒருவேளை கலர் வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை பற்ற வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரவைங்க. நான் ரவையை லேசாக ஃபஸ்ட்டு சூடு பறக்கிறதுக்காக லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம் நம்ம, ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. நான் நெய் விட குறைப்போம், அதனால் லேசாக வறுத்து எடுத்துட்டு நான் அடுப்பை பற்ற வச்சிட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்ணி வச்சுருக்கேன். ஒரு அளவு தண்ணி ஊற்றி அதில் வந்து வெண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ கட 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 நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்த நிமிஷமே ஈஸியான தலை தளவான நம்மளோட கேசரி ரெடியாகிருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மும்பையில் வந்து அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீரான்னு சொல்லுவாங்க நம்ம. ஏன் அப்படின்னா, ஜீரா அப்படிங்கிறது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கேசரியை வந்து ஜீரான்னு தான் சொல்லுவாங்க அவங்க. ஸோ எல்லா பூஜையிலையும் அங்கே ஃபெஸ்டிவல்லையும் இந்த ஜீராங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். அதனால் நல்ல நெய் வந்து சூடாச்சு. நான் வந்து கம்மியாக பண்ணுறேன், நீங்கள் நிறைய பண்ணுறதும் இதே ப்ராசஸில் அளவு இதே பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இல்லை. என்ன நல்லா சூடாச்சுங்க நெய். இப்போ இந்த முந்திரியை போட்டு லேசாக இதில் வறுத்து எடுத்துக்கிறேன் நான். நல்லா வறுத்து எடுத்துட்டேன், இதை எடுத்து சைடில் வச்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல ரவை, லேசாக வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரவையை இதுக்குள்ள நான் போடுறேன். இந்த ரவையை இதுக்குள்ள போட்டு அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கணுங்க நம்ம. அதுதான் இதோட ஒரே ஒரு விஷயம். நான் அந்த நெய்யில் நல்லா வறுத்து வச்சுட்ருக்கேன். நல்லா வறுக்கணும், ஆனால் கரிஞ்சி போயிடக்கூடாது. ஆனால் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நான் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன், சரியா? நாங்கள் ஒரு மூணு பேர் சாதாரண லைட்டாக சாப்பிடுவோம், அதனால நான் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். நான் இப்போ நல்லா இதை வறுத்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி வந்து நான் அந்த பக்கம் வெண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து இதில் நான் ஊற்றி விட்டுருவேன். கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து. கொதிக்க தண்ணி விடுறதுனால நம்ம பண்ணுற கேசரி வந்து நல்லா இருக்கும். இல்லை அப்படின்ட்டு சொன்னால் ஒரு மாதிரி களி மாதிரி ஆன மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்கலை, நெய்யில் நான் வறுத்து அப்படியே சேர்த்துருக்கிறதுனால இது அப்படியே இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு தான் நான் வேக விடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் சிம்மில் வேக வைக்கும் போது கொஞ்சம் டைம் கிடைக்கும், வேகவும் செய்யும் நமக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அப்படி செய்கிறேன். ஒருவேளை இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் எல்லாம் எனக்கு இப்படிலாம் நான் பச்சை தண்ணி தான் ஊற்றுவேன் அப்படின்னா அது உங்களோட ஆப்ஷனு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றணும். ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா தலை 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 தலைன்னு வந்து வேக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன் நான். இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன்.
இந்த கசூல் சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுறேன். இன்னும் நான் சுகரை ஆட் பண்ணலைங்க, சுகரை ஆட் பண்ணணும் நான். அதே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை சுகர் வந்து ஜாஸ்தி அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா தலை 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 தலைன்னு இருக்கும். நம்ம கேசரி வந்து கட்டியாகாமல் நல்லா தலை தலைன்னு இருக்கும். ஏன்னா நம்ம சுகரை ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் சேர்ந்து நல்லா வேகும் போது உங்களுக்கு ஒருவேளை தோணும் ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு. பட் இல்லைங்க, உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டை செஞ்சு பாருங்கள். இதில் பாலையும் செய்வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜீரா வந்து. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொண்டி நெய் விட்டுக்கிறேன். என்னோடய நெய் கொஞ்சம் லாஸ்ட்டாக ஆனதுனால கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் வீட்டில் செஞ்சது நெய்ங்க அதெல்லாமே இங்கே பாருங்கள். நம்ம போட்டிருந்த சுகரும் நம்ம போட்டிருந்த நெய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல தலை 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 நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சிங்க நமக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை இறக்கி ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப கட்டியான மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு தளர்வாக இருக்கும் மாதிரி தான் தோணும், ஆனால் அதுக்கு ஒரு கட்டியாயிருங்க. நம்ம ஹோட்டலில் கல்யாண வீட்டிலலாம் போனால் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேசரி இது இருக்கும். ஸோ வாங்க, இந்த நெய்வேத்தியத்துக்காக பண்ணியிருக்கனால வாங்க சோப் பண்ணுவோம் நம்ம.